அனைவருக்கும் வணக்கம் இது வளம்புரி காலச்சக்கரம் உங்களுக்கு பயனுள்ள தகவல் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா உங்கள் கஷ்டங்களை அப்படியே போக்கக்கூடிய அருமையான தாந்திரிகம் தாந்திரிக பிராச்சத்தியம் இந்த தாந்திரிகம் கஷ்டங்களை போக்குங்க கரும்பை தானம் பண்ணுங்கள் கஷ்டங்கள் போக கரும்பை தானம் பண்ணுங்கள் அதை எப்படி பண்ணணுங்கிறத தான் இதை முழுமையாக சொல்கிறேன் எல்லா டைங்களிலும் கரும்பு நம்ம வாங்க மாட்டோம் பொங்கலுக்கு தான் கரும்பு வாங்குவோம் காற்று உள்ள போதே தூத்தி கொள்ளுங்கிற பழமொழிக்கு ஏற்ப கரும்பு இருக்கும் போதே அந்த பிராஜத்தம் அந்த தாந்திரிகத்தை பண்ணி நீங்கள் பயன்பெறுங்க நல்ல பவர்ஃபுல்லான ஒரு தாந்திரிகம் நல்ல ரிசல்ட் உள்ளது இப்போ உங்களுக்கு கஷ்டம் இருக்கு இல்லையா தை பிறந்ததும் கரும்பு சக்கரை பொங்கல் நம்ம பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா தை பிறந்தால் வழி பிறக்கும் முதல் நாளே இனிப்பான விஷயத்தை நம்ம வாழ்வில் சேர்த்துக்கிறோம் சக்கரை பொங்கல் இனிப்பு கரும்பும் இனிப்பு அதுக்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த வருடம் முழுவதும் வாழ்நாள் இனிப்பான விஷயங்களே நடக்கட்டும் இனிப்பான விஷயங்களே எல்லாமே நடந்தேறட்டுங்கிறதுக்காக தான் நம்ம கரும்பையும் சக்கரை பொங்கலையும் சாமிகளுக்கு படைச்சிட்டு அதை நம்ம சாப்பிட்றோம் அப்போ கஷ்டங்கள் படுறவங்க வாழ்வில் வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்கிற வாழ்க்கையில் கசப்பாக இருக்கும் கரும்பை தானம் பண்ணணும்னா அது இனிப்பாக மாறிடும் இதுதான் விஷயம் வேறு ஒன்றும் இல்லை உங்கள் கஷ்டங்களை போகிறதுக்கு கரும்ப தானம் பண்ணுங்க இந்த தானம் எப்படி பண்ணணுங்கிறத கவனமாக கேளுங்க நாளைக்கு தை திருநாள் இன்றைக்கி கட்டாயமான முறையில் திருமணமானவங்க தாம்பத்தியம் வச்சுக்கக்கூடாது வீடெல்லாம் கழுவிடுவீங்க அது வேறு விஷயம் ஏன்னா பொங்கலுனால வீடெல்லாம் கழுவி பாத்திரங்கள்லாம் சுத்தப்படுத்துகிறது தான் தயவுசெய்து கணவன் மனைவிகள் தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடாது உடல் சுத்தம் ரொம்ப முக்கியம் கோமியம் கிடைச்சா பயன்படுத்தலாம் இல்லைனா நாட்டு மருந்து கடையில் பஞ்சகாவியான ஒரு பொருள் இருக்கும் அதை வச்சு பயன்படுத்தலாம் உடல் சுத்தம் சுத்தத்தோட எழுந்திருச்சு காலையில் சூரிய பகவானுக்கு பொங்கல் வச்சு சாமிக்கு படைச்சிட்டு நீங்கள் முதல்ல எல்லாரும் சாப்பிட்டுட்டு கணவன் மனைவி புது துணியை உடுத்திருந்தாலும் சரி இல்லை பழைய துணிகள் உடுத்திருந்தாலும் சரி ஒரு மதியம் பன்னிரெண்டு மணிக்கு மேலே காலையிலும் இல்லாமல் சாயங்காலமும் இல்லாமல் எடைப்பட்ட நேரம் மதிய நேரத்தில் வீட்டில் படைக்கப்பட்ட சக்கரை பொங்கல் கரும்பு வெத்தலைப்பாக்கு பதினோரு ரூபா தட்சணை பூ இந்த பொருளை எல்லாம் ஒரு தாம்பளத்தில் வச்சு கன்னி பெண்களுக்கு கன்னிப்பெண்கள்னால் அவங்க வயதுக்கு வராதவங்களையும் கன்னிப்பெண்ணுன்னு சொல்லுவாங்க வயதுக்கு வந்து திருமணம் முடிக்காதவங்களையும் கன்னிப்பெண்ணுன்னு சொல்லுவாங்க மொத்தத்தில் என்னுடைய கணக்கால் படி பனிரெண்டு வயதுக்குள்ளே இருக்கணும் அந்த கன்னிப்பெண்ணுக்கு கணவன் மனைவி இருவரும் இதை தானமாக பண்ணிவிட்டு அவங்க காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குறது ரொம்ப உத்தமம் இது கிழக்கு நோக்கி செய்யணும் கரும்பு அதில் மெயினாக இருக்கணும் கரும்பு சக்கரை பொங்கல் பூவு பாக்கு பழம் பதினோரு ரூபாய் தட்சணை இதெல்லாம் இல்லைன்னா கூட ஒரு தாம்பழத்தில் வெறும் கரும்பும் பதினோரு தட்சணை பூ அந்த பொண்ணை கிழக்கு நோக்கி நிற்க சொல்லி கணவன் மனைவி இருவரும் அந்த பெண்ணு கையில் இந்த கரும்பையும் பதினோரு ரூபாய் தட்சணையும் கொடுத்துட்டு காலில் விழுந்து வணங்கணும் இதுக்கு கன்னி தெய்வத்தை வணங்குறதுக்கு சமம் இந்த கரும்பை தானம் பண்ணினா அவங்களுடைய வாழ்வில் கஷ்டங்கள் இருக்காது அந்த கஷ்டத்தை போக்குறதுக்கு தான் இந்த கரும்பை தானம் பண்ண சொல்கிறேன் ஏன் அப்படின்னா தைத்திருநாளுக்கு அனைவர் வீட்டிலையும் கட்டாயமான முறையில் கரும்பு வாங்குவோம் அப்போ இந்த கரும்பை கன்னி பெண்ணுக்கு கொடுத்து அவங்க காலில் விழுந்து ஆசி வாங்கினால் கஷ்டங்கள் போகும் தும்பங்கள் விலகும் எல்லா செல்வங்களும் வந்து சேரும் அதனால் கரும்பை தானம் பண்ணுங்க கஷ்டத்திலேருந்து விடுபெறுங்க தைத்திருநாளில் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷங்கள் மலரட்டும் நிம்மதிகள் மலரட்டும் அனைத்து செல்வங்களும் வந்து சேரட்டும் நீடோடி நோயற்ற வாழ்வோடு வாழ உங்கள் அத்துணை பேரையும் ஆசீர்வதிக்கிறேன் வாழ்க வளமுடன் அடுத்த காணொலியில் பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் என் சந்திரகுமார் வளம்புரி காலச்சக்கரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி